வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தின் இரண்டாவது முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளார். மேலும் இத்திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் 2024 ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் தொடங்குவதாகவும் மேலும் இக்கூட்டத்தொடர் 3 நாட்கள் நடத்த திட்டமிட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு போதுமான நிதியை மத்திய அரசு வழங்க வலியுறுத்தி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மனு அளிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை மீண்டும் ஒருமுறை தெளிவுபடுத்துகிறேன் என்று அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கீழம்பாக்கத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை 30ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவில் திருவிழாவை முன்னிட்டு நீலகிரி மற்றும் கடலூர் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு மத்திய அரசின் நிதியும் தேவைப்படுகிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தென் மாவட்டங்களில் நாளை முதல் தட்டம்மை தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் விசைப்படகு நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று முதல் கடலுக்கு செல்ல அனுமதி என்று மீன்வளத்துறை அறிவித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் மண்டலகால பூஜைக்காக 39 நாட்களில் 31 லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2024 புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னை காவல்துறை மேற்கொண்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் கட்டுப்பாடுகள் குறித்து காவல்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் இலகு ரக மோட்டார் கார்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்த 22 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 5 கிலோ அரிசி 1 கிலோ துவரம்பருப்பு வழங்க நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் நேற்று அதிகாலை லேசான நில அதிர்வு உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 3.7 பதிவாகியுள்ளது. சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்வதற்காக இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட ஆதித்ய L1 விண்கலமானது வருகின்ற ஜனவரி 6 தேதியில் இலக்கை அடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் இன்று மண்டல பூஜை நடைபெற உள்ளது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று முதல்கட்டமாக நெல்லையில் 21 பேருக்கு 58 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகைக்கான உதவியை வழங்கினார். ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார். வருகின்ற ஜனவரி 6 முதல் அகமதாபாத் மற்றும் டெல்லி ஆகிய நகரங்களிலிருந்து அயோத்திக்கு நேரடி விமான சேவை துவங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய நேரடி வரிகள் வாரியம் 2023-24 நிதியாண்டிற்கான புதிய வருமான வரி கணக்கு படிவங்களை வெளியிட்டுள்ளது. மேலும் இந்த புதிய படிவங்கள் ஏப்ரல் மாதம் 2024 முதல் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. 2024 பொது விடுமுறை நாட்கள் குறித்து அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. சென்னை எழும்பூர் நெல்லை இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவை நாகர்கோவில் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஜனவரி 6 சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருந்த கலைஞர் 100 நிகழ்ச்சி கிண்டி ரேஸ் கோர்ஸ் திறந்தவெளி மைதானத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 47,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 81 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.